வணக்கம் சார் வணக்கம் பார்த்தேன் வீட்டுக்கு வெளியில் வந்து எஸ்காட் இல்லாமல் வீடு சைரன் இல்லாமல் காரு இன்றைக்கி அதிகாரம் இல்லாமல் உள்ள உட்காந்துட்டு இருக்கிற நாராயணசாமி ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல எனக்கு கஷ்டமாக இல்லை மகிழ்ச்சியாக இருக்கேன் அது காரணம் என்னன்னு சொன்னால் நான் வந்து முதலமைச்சர் ஆகும்போதே அரசாங்க வீடை பயன்படுத்த மாட்டேன்னு சொன்னேன் இது என் சொந்த வீடு அரசாங்கத்துக்கிட்ட வாடகை வாங்கலை இதெல்லாம் என்னுடைய சொந்தம் அரசாங்க காரை பயன்படுத்த மாட்டேன்னு சொன்னேன் என் சொந்த காரு அரசாங்கக்கார நான் பயன்படுத்தலை அதனால் என்றைக்கு இருக்கிற வாழ்க்கை அதே வாழ்க்கை சொந்தக்கார் சொந்த வீடு எனக்கு என்ன அதில் வந்து எனக்கு வருத்தம் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரமிக்க பதவி கையில் இருந்துச்சு இன்னைக்கு அதை இழந்துட்டு நின்றுட்டு இருக்கீங்க கிடையாது எனக்கு வந்து எப்படி நம்ம வந்து மேலே ஷர்ட்டை போட்டு கைட்டு போகிறோமோ அதுதான் பதவி நமக்கு வந்து மக்கள் அன்பு மக்கள் சேவை செய்கிறோம் முதலமைச்சராக இருந்தாலும் சேவை செய்யலாம் அமைச்சராக இருந்தாலும் வேலை செய் சேவை செய்யலாம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சேவை செய்யலாம் சமூக சேவை சேவை செய்யலாம் மக்கள் சேவை தான் என்னுடைய குறிக்கோள் ஆட்சி கவிழ்ந்ததா கவிழ்க்கப்பட்டதா ஆட்சி கவிழ்க்கப்பட்டது நரேந்திர மோடி அரசால் மத்தியில் உள்ள பாரதிய ஜனதா ஆட்சியால் அந்த கட்சியால் திட்டம் தீட்டப்பட்டு பூச்சேரி மாநிலத்தில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி அவர்களுடைய கூட்டு சேர்ந்து பூச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் கூட்டம் சேர்ந்து இது திட்டம் தீட்டி எங்களுடைய ஆட்சியை கவிழ்த்திருக்கிறார்கள் சதி திட்டம் வந்து தீட்டினது எதிர்கட்சிகளாக ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட இன்னைக்கு வந்து ஆட்சி கவிழ்றதுக்கு முக்கியமான காரணமா இருந்தது உங்க கூட இருக்கிற பல பேரே தான் கூட இருக்கிற பல பேர் வந்து எடுத்து நிற்கிறாங்களே எதிர்த்து நிக்கிறாங்க அவங்கள மக்கள் இடம் கண்டு எல்லாம் இப்போ மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் வச்சு இந்த நான் வருஷம் அந்த ஆட்சி நடத்துறதுக்கே நீங்க இங்கே வந்து புரிஞ்சுக்கணும் எந்த ஆட்சி நடத்திக்கிறேன் கருப்பு ஆட்டை அப்புறம் வச்சிருந்தீங்க அதாவது கருப்பு ஆடுகள் என்று கடைசி நேரத்தில் தான் எனக்கு தெரிய வந்தது பெரிய அளவு பணம் கை இருக்கா பெரிய அளவில் பணம் கைவாரது மட்டுமில்லாமல் மிரட்டல் சரி அவங்க சதித்திட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ இவங்க யாரும் ஆட்சி அமைக்கிறது கூட முன் வரலையே பாஜகவோ இதோ வந்து யாருமே ஒரு அவங்க உரிமை கோராமல் தானே இருக்காங்க அவங்களுக்குள்ளே குழப்பம் வந்து போச்சு யார் முதலமைச்சர்னு பாரதிய ஜனதா கட்சியில் ஒருத்தர் முதலமைச்சர் என்கிட்ட என் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்து இருந்தார் ரெண்டாவது தான் அவர் 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 போனார் அங்கே முதலமைச்சர் ஆசையோடு அவர் இப்போ தெருவில் நிற்கிறாரு பேரையே சொல்லலாம் என்னென்ன மறைச்சி மறைச்சி பேசி அந்த நமச்சி போனார் அவர் தெருவில் நிற்கிறாரு இப்போ பாருங்கள் இந்த பாரதிய ஜனதா துண்டை போட்டு பெருசாக தொண்டாக போட்டு நிற்கிறார் அவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரியும் அது அதாவது இப்போ எல்லாரையும் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு அது மட்டும் இல்லாமல் அவர் தூரம் இன்னொரு கனவோடு இருந்தார் முதலமைச்சர் நாற்காலில் மரியாதைக்குரிய ரங்கசாமி அவரும் இப்போ நடு ரோட்டில் விட்டாங்க என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் ரங்கசாமியை பலிகடாக போகிறாங்க இப்போ ரங்கசாமிக்கு என்ன சிக்கல் வரப்போகுது என்ன சிக்கல் வரப்போகுதா பாரதிய ஜனதாவோடய வேலையை அழகாக குளிப்பாட்டி கொண்டு போய் வெட்டுற வேலை தான் அவங்க வேலை அது நிறைய மாநிலத்தில் பண்ணியிருக்கிறாங்க அது அது இப்போ புதுச்சேரி மாநிலத்தில் அரங்கேற போகுது அவங்கள நம்பி போனாரு பாருங்க அவர் நடுத்தர்றவங்க தான் விடுவாங்க இல்லை நீங்கள் இவ்வளோ நாளாக மாற்றணும் மாற்றணும்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க கிரண்பேடியை மாற்றணும்னு சொல்லிட்டு அதுக்காக கூட இது எப்படி நம்ம சதியை எடுத்துக்க முடியும் ஏன் மாத்தலை அதுவும் சதி கிரண்பேடி அம்மையார் வச்சு எங்களுக்கு தொல்லை கொடுக்கணும் சதியா அதாவது உங்களுக்கு கிரண்பேடி அம்மையார் வந்து ஆட்சி கவிழ்ப்பு வேலைக்கு ஒத்து வர மாட்டாங்கன்றதுனால தான் மாத்திருக்குறாங்க அவங்கள இல்லைன்னா அந்த அம்மா இங்கே இருந்துருக்கும் ஏன்னா திடீர்னு மாற்ற வேண்டிய அவசியம் என்ன நாலரை வருஷமாக நாங்கள் போராடுறோம் மாற்றல இப்போ நீங்கள் மாத்திரி என்ன அர்த்தம் எலெக்ஷன் வரப்போது நாராயணசாமியோட ஒரு பேச்சுக்கு மரியாதை கொடுக்கலான்னு கூட மேலே நினச்சிருக்கலாம்ல ஐயோ நரேந்திர மோடி அவ்வளோ கர்சனாக போகாடுறாரு என் இப்போ ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட சொன்னார் தனிப்பட்ட முறையில் நீங்கள் சொல்கிறதுனால நாலரை வருஷம் நாலரை வருஷம் போராடுறது நரேந்திர மோடியை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அவர் உங்ககிட்ட பேச்சிக்கிறேன் இருப்பார் உங்கள் வேலையை முடிச்சிருவார் மாதிரி நிறைய பேர் முடிச்சுக்கிறாரு இப்போ அடுத்து தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு வந்துக்கிறாரு இப்போ தமிழ்நாட்டுக்கு அதையும் முடிச்சிடுவார் உள்துறை த கையில் வச்சுக்கிட்டு இங்கே வந்து பிராக்சியாக ஆட்சி நடத்தினோம் கிரண்பேடியை வச்சு அதுதான் அவங்களுடைய வேலை அது அதை அதை இவ்வளோ நாள் செய்ய முயற்சி பண்ணாங்க நான் தடுத்து நிறுத்தினேன் பல பல கட்ட போராட்டம் நடத்தினேன் ஆனால் அந்த போராட்டத்தின் விளைவால் தான் எங்களால் சில திட்டங்களையாவது மக்களுக்கு செய்ய முடிஞ்சது இல்லைன்னு வச்சுங்க புதுச்சேரி சூடியமாயிருக்கும் சூடுதாடாக இருக்கும் கிரண்பேடியை வச்சு கிரண்பேடி கிரண்பேடி ஆனால் சொல்கிறாங்க கிரண்பேடி கூட ஒத்து போகலாம் கிரண்பேடி கூட ஒத்து போயிருந்தால் புதுச்சேரி மாநிலத்தை அந்த அம்மா மொத்தமாக ஒட்டு மொத்தமாக முடிச்சுட்டு இருக்கோம்

இங்க பிரித்தாலும் நீ வச்சுக்கா சொன்ன அதுலதான் எனக்கு அந்த மாதிரி கருத்து வேறுபாடு வந்தது நன்றி சார் நிறைய விஷயங்களை பங்குட்டீங்க நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி 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 வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க